இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ்ல மிட் பாயிண்ட் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எப்படி ட்ரா பண்ணலாம், தென் ட்ரூ லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், ட்ரூ இன்க்ளினேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். எ ஸ்ட்ரைட் லைன் ஏபி ஹேஸ் ஒன் எண்ட் ஏ 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் நியரர் டு இட். த மிட் பாயிண்ட் எம் ஆஃப் த லைன் இஸ் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் 40 mm அபவ் ஹெச்பி. The front view and top view measures 90 mm and 120 mm respectively. Draw the projection. So obviously after reading the problem, we should know that what kind of data we need and what kind of data are given. So normally ஒரு line problem solve பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன data வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம். There are 4 different data we need to draw a basic projection of line problem. First one என்ன அப்படின்னா, if the line is there, the true length of line is important. And second thing, any one point, the distance from horizontal plane and the distance from vertical plane, that is necessary. And incline to horizontal plane, what is the angle? And incline to vertical plane, what is the angle? So these are the 4 major and basic data are required to solve the straight line problem. But what are the data we have in the problem is, the first data, the length of the line is not given. And then one end of the line and the distance from VP is given, like 10 mm in front of VP. So 10 mm in front of VP. And what about the distance from HP is not given. And third data, incline to HP, not given. And fourth data, incline to VP, not given. So out of 4 data, all the data are not given. But for that, we have another separate data, that is midpoint. The midpoint is 40 mm above HP and 50 mm in front of VP. They have given the data about the midpoint. And then additionally, instead of giving the angle, they have given the front view value and top view value. The front view measures 90 mm and top view measures 120 mm. So these are the given data they have given instead of giving the basic data. So using the given data, how we can solve the problem அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். First of all, let me draw XY line and vertical plane, horizontal plane. So these are the data they are given. True length is not given, a point and midpoint, then front view, top view. So first of all, I am going to take point A. Point A க்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 10 mm in front of மட்டும் கொடுத்துருக்காங்க. Above distance என்ன அப்படிங்கிறது கொடுக்கல. அதாவது above HP என்ன அப்படின்னு கொடுக்கல. ஸோ எனக்கு தெரியாது. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா பாயிண்ட் ஏக்கு. ஸோ 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைன் ஐ கேன் ட்ரா எ லோக்கஸ். த லைன் இஸ் நோன் அஸ் லோக்கஸ் ஆஃப் ஏ. லோக்கஸ் ஆஃப் ஏ நான் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவர். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, அந்த டேட்டா அபவுட் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 40 mm அபவ் ஹெச்பி அண்ட் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 40 mm அபவ் ஹெச்பி எடுத்துக்கிறேன். அபவ் ஹெச்பிங்கிறது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே இருக்கணும், அதுதான் அபவ். அது எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 40 mm. ஸோ அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணேன். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் எம் டேஷ். அண்ட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 50 mm கொடுத்துருக்காங்க. லைக் 50 mm ஐ ஹவ் டேக்கன் இன்ஃப்ரண்ட் ஆஃப். இன்ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிறது எக்ஸ்ஒய்க்கு கீழே எடுத்துக்க வேண்டியது. இன்ஃப்ரண்ட் ஆஃப் எடுத்துட்டு ஐ கேன் ட்ரா அனதர் லோக்கஸ் லைன், தட் இஸ் லோக்கஸ் ஆஃப் எம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் ஏ 10 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப்க்கு நான் லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைனோட நேம் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ. அண்ட் செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தே ஹவ் கிவன் தி மிட் பாயிண்ட் வேல்யூ 40 mm அபவ் ஹெச்பி அண்ட் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ ஐ ஹவ் ட்ரான் 2 லோக்கஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோக்கஸ் ஆஃப் எம் டேஷ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் லோக்கஸ் ஆஃப் எம். ஸோ எம் பாயிண்ட்டுக்கான
லைன்ஸ் லோகஸ் லைன்ஸை ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஐ கேன் மார்க் தி எம் பாயிண்ட் பை டிராயிங் அ ப்ரொஜெக்டார். இந்த பாயிண்டோட நேம் என்ன அப்படின்னா எம் டேஷ், இந்த பாயிண்டோட நேம் என்ன அப்படின்னா எம். ஸோ ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஹெச்பிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் விபிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் மார்க் பண்ணோம், ஏ பாயிண்ட்டுக்கு விபிலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க 10 mm, பட் ஹெச்பிலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல, அதனால ஏங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ண முடியாது. பட் எம்ங்கிற பாயிண்ட்டுக்கு ஹெச்பிலேருந்து 40 mm விபிலேருந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால எம்ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ண முடியும். ஸோ ரெண்டு லோக்கஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ ஹவ் ட்ரான் ஏ ப்ரொஜெக்டார் லைன். இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டார் ஆஃப் எம். ஸோ லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எம் டேஷ் அண்ட் எம் கிடைச்சிடும், கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு எது டேட்லாம் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, ஏவை யூஸ் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட் எம் கொடுத்துருந்தாங்க, மிட் பாயிண்ட் எம்மை யூஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ டேட்டா இருக்குது, டாப் வியூ டேட்டா இருக்குது. ஃப்ரண்ட் வியூ எங்கே வரும் அப்படின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே தான் என்ன வரும், ஃப்ரண்ட் வியூ வரும். ஆப்வியஸ்லி வி நோ தட், யூ கேன் செக் தி அதர் வீடியோ ஆஃப் மைன் ஆல்சோ. அண்ட் டாப் வியூ எங்கே வரும் அப்படின்னா டாப் வியூங்கிறது எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே வரும். ஸோ ஃப்ரண்ட் வியூவோட மெஷர்மெண்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க 90 mm அப்படின்னு, டாப் வியூவோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 120 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வியூவாக ட்ரா பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூவை ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா இல்லை டாப் வியூவை ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு பாருங்க. எனக்கு டாப் வியூ போர்ஷனில் ரெண்டு லோக்கஸ் இருக்குது, அதாவது லோக்கஸ் ஆஃப் ஏ இருக்குது, தென் லோக்கஸ் ஆஃப் எம் இருக்கு. ஆனால் ஃப்ரண்ட் வியூ போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் எம் டேஷ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு லோக்கஸ் லைன் தான் இருக்குது, இங்கே ரெண்டு லைன் இருக்குங்கிறதுனால நான் டாப் வியூ ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். டாப் வியூ என்ன அப்படின்னா 120 mm, அதுதான் என்னோட டாப் வியூவோட லென்த். ஸோ நம்ம மிட் பாயிண்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுனால டாப் வியூக்கு மிட் பாயிண்ட் பார்த்தேன் அப்படின்னா 120/2, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் டாப் வியூ இஸ் ஈக்குவல் டு 60 mm. ஸோ உங்களோட காம்பஸ் எடுத்துக்கோங்க, காம்பஸில் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 60 mm எடுத்துக்கோங்க. இந்த 60 mm என்ன அப்படின்னா மிட் ஆஃப் டாப் வியூ, டாப் வியூவோட மிட் பாயிண்ட். ஸோ 120/2 இஸ் ஈக்குவல் டு 60 mm. ஸோ 60 mm எடுத்துகிட்டு உங்களோட மிட் பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு தென் 10 mm லோக்கஸ் லைன் தான் உங்களுக்கு இருக்குது, அதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆர்க் அடிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்கள் டாப் வியூவோட ஒரு பாயிண்ட். தென் அதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா த்ரூ த மிட் பாயிண்ட் வி கேன் ட்ரா டாப் வியூ. இந்த லைனோட லென்த் இருக்கணும், என்ன இருக்கணும் அப்படின்னா 120 இருக்கணும் டாப் வியூ லென்த். ஸோ இங்கே 60 ஆல்ரெடி இருக்குது, தென் அகெயின் என்ன பண்ணுங்க ஒரு 60 mm ட்ரா பண்ணுங்க. ஸோ 60 + 60 என்ன ஆயிடும், 120 ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, எம்ங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு உங்கள் காம்பஸ் வச்சு 60 mm என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆர்க் அடிச்சிருக்கீங்க. ஆர்க் அடிச்சதுக்கப்புறம் அந்த ஆர்க்கோட நேம் என்ன அப்படின்னா ஏ வித் த லோக்கஸ் லைன். அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 120 mm எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா டாப் வியூ கிடைச்சிடும். ஸோ நேம் வச்சுக்கலாம் டாப் வியூட நேம் ஏ அண்ட் பி. இப்போ பி கிடைச்ச உடனே பி வழியாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லோக்கஸ் வந்துக்கலாம். இது என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி. இப்போ எனக்கு மூணு லோக்கஸ் கிடைச்சிச்சு, ஆல்ரெடி ரெண்டு லோக்கஸ் இருந்துச்சு, லோக்கஸ் ஆஃப் எம் இருந்தது அண்ட் தென் லோக்கஸ் ஆஃப் ஏ இருந்தது, சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு மூணு லோக்கஸ் கிடைச்சிச்சு, இதே மாதிரி மேலேயும் மூணு லோக்கஸ் கிடைச்சிது அப்படின்னா சம் ஓவர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டாப் வியூ ட்ரா பண்ணியாச்சு, டாப் வியூ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் பாக்கி இருக்கு, மற்ற எல்லா டேட்டாவையும் முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் வியூவோட லென்த் என்ன அப்படின்னா 90 mm, சரிங்களா. நமக்கு தெரியும் டாப் வியூவும் ஃப்ரண்ட் வியூவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்டாருக்கு உள்ளதான் இருக்கும், ரெண்டு ப்ரொஜெக்டார் இருக்கு அப்படின்னா இது எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் வியூ இருக்கும், இங்கே டாப் வியூ இருக்கும். ஸோ டாப் வியூவோட எண்டு பாயிண்ட்டும் ஃப்ரண்ட் வியூவோட எண்டு பாயிண்ட்டும் ஒரே லைனில் தான் இருக்கும். அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரே லைனில் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் லைன் மேல் நோக்கி ட்ரா பண்ணுறீங்க, எண்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் லைன் என்ன பண்ணுறீங்க மேல் நோக்கி ட்ரா பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா ஏவோட ப்ரொஜெக்டார் ஏ அண்ட் ஏ டேஷ் ஒரே லைன் மேலே தான் இருக்கும், பியும் பி டேஷும் ஒரே லைன் மேலே ஒரே ப்ரொஜெக்டார் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால ரெண்டு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூவோட லென்த் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ இஸ் ஈக்குவல் டு 90 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட் வியூவோட மிட் பாயிண்ட் என்ன, மிட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ இஸ் ஈக்குவல் டு 90/2 இஸ் ஈக்குவல் டு 45 mm. ஸோ உன்னோட காம்பஸில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 45 mm எடுத்துக்கோங்க. போன கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த லோக்கஸ் இருந்தது, அதனால என்ன பண்ணீங்க அந்த லோக்கஸ் மேலே ஆர்க் அடிச்சிங்க. இப்போ லோக்கஸ் இல்லை, ஆனால் ரெண்டு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படி தானே.
அந்த ப்ரொஜெக்டார் லைன் மேல ஆர்க் அடிங்க. ஆர்க் அடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் கெட் த லைன் 45 mm லைன். தென் அந்த 45 mm அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ரெண்டு 45 கிடைக்கும். இங்க ஒரு 45 இருக்கும், இங்க ஒரு 45 இருக்கும். டோட்டலா என்னாச்சு, 90 mm ஆச்சு. இப்போ உங்களோட ஃப்ரண்ட் வியூ கிடைச்சிருச்சு. இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட பி டேஷ். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ் வழியா நீங்க ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா லோகஸ் ஆஃப் ஏ டேஷ். பி டேஷ் வழியா லைன் டிரா பண்ணீங்க, லோகஸ் லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் லோகஸ் ஆஃப் பி டேஷ். ஸோ மேலே ஒரு 3 லோகஸ் கிடைச்சிச்சு, கீழே ஒரு 3 லோகஸ் கிடைச்சிச்சு. இது லோகஸ் ஆஃப் எம் டேஷ். ஸோ இது லோகஸ் ஆஃப் ஏ, லோகஸ் ஆஃப் எம், லோகஸ் ஆஃப் பி. ஸோ என்னோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரூ லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ட்ரூ லென்த்தோட இன்க்ளினேஷன் வித் ஹெச்பி தீட்டா வேல்யூ என்ன, ட்ரூ லைனோட இன்க்ளினேஷன் வித் விபி பை வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம், அதை வச்சு தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டாப் ரைட் கார்னரில் லிங்க் இருக்கும். அண்ட் யூ கேன் செக் த பிளேலிஸ்ட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு என்ன வேணும் தான். என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா டாப் விவோ ஃப்ரண்ட் விவோ இருக்குது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ட்ரூ லென்த் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா, இதான் வந்து அந்த க்ளூ. எனக்கு வியூ இருக்கு, ட்ரூ லென்த் வேணும் அப்படின்னா, சப்போஸ் எங்கிட்ட ட்ரூ லென்த் இருக்கு, எனக்கு டாப் வியூவோ ஃப்ரண்ட் வியூவோ வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்க் ட்ரா பண்ணணும். அதுக்கு அதே வைஸ் வர்சா. நமக்கு என்னதான் இருக்கு, டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ தான் இருக்கு. நமக்கு என்ன வேணும், ட்ரூ லென்த் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆர்க் ட்ரா பண்ணணும், ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன். ஆர்க் ட்ரா பண்ணதுக்கு அகைன் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண மாதிரியே வாங்க. மிட் பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கோங்க, இந்த ஏங்கிற பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா 60 mm. 60 mm என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. அந்த ஆர்க் எது வரைக்கும் ட்ரா பண்ணும் அப்படின்னா என்னோட லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் லோக்கஸ் லைன் வரைக்கும் என்ன பண்ணுங்க, அந்த ஆர்க்கை ட்ரா பண்ணுங்க. ஸோ ஆர்க்கு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்க்கில் கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து மேல வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும். சரிங்களா, அதாவது நீங்க 7 ஆரம்பிச்சிருக்கீங்க, மறுபடியும் எங்க தான் முடிக்கணும் அப்படின்னா 7 போய் தான் முடிக்கணும். ஸோ 7 மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஆர்க்கு, மிட் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் 7 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த லோக்கஸ் லைன் கிடைக்குது, ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. இந்த பாயிண்ட் வழியா மிட் பாயிண்ட் வழியா ட்ரா பண்ற லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ட்ரூ லைன். எப்படி ட்ரா பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் அடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிருக்கீங்க, ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிப்பீங்க. அப்படிதான் இதான் ஸ்டார்ட். மறுபடியும் எங்க போய் முடிக்கணும், ஏ டேஷ்ல போய் முடிக்கணும். இதான் ஸ்டாப். இதுல ஆர்க் பிளஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஏ டேஷ்ல முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஏ டேஷ்ல இருந்து இந்த ஏ டேஷ் அந்த லைன்ல இருந்து இந்த பாயிண்ட் வழியா லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு பார்த்தா ட்ரூ லைன். நேம் என்ன வைக்கிற அப்படின்னா இதை A1 இதை B1 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். சரிங்களா, இதான் இந்த லைன். இப்போ இந்த லைனை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனோட லென்த் தான் என்ன அப்படின்னா ட்ரூ லென்த். அதுதான் உங்க ஏபி லைனோட வேல்யூ. சரிங்களா, தென் ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் என்ன பண்ணா உங்களுக்கு இந்த லைன் தெரிஞ்சிடும், லைனோட லென்த் தெரிஞ்சிடும். சரிங்களா, அந்த லைனோட லென்த்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல பாதி எடுத்துக்கோங்க. அதாவது ஏபியோட லென்த் டிவைட் பை 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த லைனோட லென்த் என்ன வருது அப்படின்னா ஒரு 80 வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வருது அப்படின்னா அந்த லைனை மெஷர் பண்ணி அதை பாதி எடுத்துக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் எம்எஸ் சென்டராக வச்சு இந்த லோகஸில் ஒரு ஆர்க். இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்னொரு ட்ரூ லைன் கிடைச்சிடும். இது இன்னொரு ட்ரூ லைன் இந்த மாதிரி கிடைச்சி. ஸோ ரெண்டு ட்ரூ லைன் கிடைச்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் எல்லாமே ஈஸி தான். இதை A1 B1 நேம் வச்சிருக்கேன், இதை A2 B2 நேம் வச்சிருக்கேன். அதாவது XY மேலே உள்ள நேமை டேஷ் வச்சு வைக்கணும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். XY கீழே வைக்கிற நேம டேஷ் இல்லை, டேஷ் இல்லாமல் வைக்கணும். சரிங்களா, வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ட்ரூ லைனுக்கான ஆங்கிளை மெஷர் பண்ணுங்க. அதுதான் என்ன அப்படின்னா தீட்டா வேல்யூ. இங்கே உள்ள ட்ரூ லைனுக்கான ஆங்கிளை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஃபை வேல்யூ. ஸோ உங்களுக்கு ட்ரூ லைன் கிடைச்சிரும், அதை மெஷர் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், AB = அப்படின்னு சொல்லிட்டு. தென் தீட்டா வேல்யூ ஃபை வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் வென் த மிட் பாயிண்ட் வேல்யூ இஸ் கிவன் இன்ஸ்டெட் ஆஃப் தி ஆங்கிள் வேல்யூ. Thank you.